அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, தூங்குவதற்கு முன்பு தினமும் 9 முறை இதை எழுதி பாருங்கள், பணம் லட்ச லட்சமாய் சேரும். என்ன எழுதணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம யூடியூப் சேனல்ல பண வசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாது, அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். லட்சக்கணக்கில் பணம் கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆயிரக்கணக்கில் பணம் வந்தால் போதும்னு சில பேர் நீங்க நினைக்கலாம். தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. நம்முடைய மனம் உறுதியாக எதை நம்புகிறதோ அதுதாங்க நம்முடைய வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். சோ லட்சக்கணக்கில் பணம் எங்கிருந்து வரப்போகுதுன்னு நீங்க நினைக்க வேண்டாம், அந்த வேலையை பிரபஞ்சம் பார்த்து கொள்ளும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த டெக்னிக்கை மட்டும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. பணத்தை ஈர்ப்பதற்கான அத்தனை விதமான சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப எந்தெந்த வாய்ப்புகளை கொடுத்தால் பணத்தை உங்களால் சுலபமாக ஈர்க்க முடியுமோ அந்த வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது பணத்தை ஈர்க்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பணம் தொடர்பான அத்தனை விதமான அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு ஏற்படும், அதை நீங்க பயன்படுத்திக்கணும். லட்சக்கணக்கில் கிடையாதுங்க, கோடி கணக்கில் கூட உங்களுக்கு பணம் வந்து சேரும். ஆனால் உறுதியான நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும். அந்த நம்பிக்கை மட்டும் தாங்க உங்களுக்கு வழியை காட்டும், அந்த வழியில நீங்க பயணிக்கணும். மேலும் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து விதமான பணவசிய முறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். ஆயிரக்கணக்கிலேயோ லட்சக்கணக்கிலேயோ பணத்தை செலவு செய்யும் முறைகள் கிடையாதுங்க, அதிக நேர விரயம் கூட ஆகாது. சோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே முழு நம்பிக்கையோட தைரியமா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் கொஞ்சமும் எதிர்பார்க்காத வழிகளில் கூட அதிரடியான பணவரவு ஏற்படும். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட் மெத்தட தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்றத பல பதிவுகள்ல ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். இருந்தாலும் புதியதாக பார்க்கறவங்களுக்காக சிம்பிளா நான் சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தான் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ். தமிழ்ல மற்றும் சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்கு உண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க பயன்படுத்தணும், வேற மொழிகள்ல மொழிபெயர்க்க கூடாது, அதாவது டிரான்ஸ்லேட் பண்ணி யூஸ் பண்ண கூடாது. உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் சுலபமான வார்த்தைகளாக தாங்க இருக்கும். இந்த வார்த்தைகளின் அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அர்த்தம் தெரியாமல் நம்ம யூஸ் பண்ணாலும் சரி, அந்த வார்த்தைக்கு உண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். சுலபமாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்துவிட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது மிகப்பெரிய அளவில் உடனடியாக பணவரவு நமக்கு ஏற்படும். அந்த ஸ்விட்ச் வேர்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வார்த்தையை சொல்வதை காட்டிலும் எழுதும் பொழுது அதிவிரைவாக பலன்கள் நமக்கு கிடைக்கும். தினமும் தூங்குவதற்கு முன்பு 9 முறை இந்த வார்த்தையை எழுதினால் போதும். இன்கேஸ் நீங்க ஷிப்ட்ல ஒர்க் பண்றவங்களாக இருந்தாலும் கூட எந்த நேரத்துல நீங்க தூங்க போவீங்களோ அதற்கு முன்னாடி இந்த வார்த்தையை எழுதுங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு நோட்புக் அல்லது டைரியை நீங்கள் எடுத்துக்கோங்க. வீட்டிலேயே பயன்படுத்தாத நோட்புக் டைரி வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது கடைகளில் ஃப்ரெஷ்ஷாக ஒரு நோட்புக்கை வாங்கிடுங்க. முடிந்தவரை அன்ரோல்டு நோட்புக், அதாவது கோடு போடாத நோட்புக்கை யூஸ் பண்ணும்பொழுது அதில் ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸும் எனர்ஜியும் நமக்கு கிடைக்கும். அதற்காக ரூல்டு நோட்புக், கோடு போட்ட நோட்புக்கை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கிடையாதுங்க. வீட்டில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை பயன்படுத்துங்க. புதியதாக வாங்க போகிறவங்க நீங்கள் அன்ரோல்டு நோட்புக்காக பார்த்து வாங்குங்க. எழுதுறதுக்கு கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பென்னை நீங்க பயன்படுத்துங்க. கிரீன் கலர் யூஸ் பண்ணும்பொழுது இன்னும் வேகமாக பலன்கள் கிடைக்கும். பணவசியத்திற்கு பச்சை நிறம் எப்பவுமே உகந்தது. கிரீன் கலர் கிடைக்கலனா ப்ளூ கலர் பென்னை நீங்க யூஸ் பண்ணுங்க. பென் மட்டும் தான் பயன்படுத்தணும்னு கிடையாதுங்க. கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணலாம். 9 முறை எண்ணிக்கை முக்கியம். சோ நீங்க மனக்கணக்காக கூட எழுதலாம், அல்லது 1 2 3 போட்டுக்கோங்க, நம்பர்ஸ் போட்டுட்டு கூட எழுதலாம். தினமும்
தினமும் ஒரு புதிய பேஜில் எழுதணும்னு கிடையாதுங்க. இடம் இருக்கிற வரைக்கும் அதே பேஜில் நீங்கள் எழுதுங்க. பேஜ் ஃபுல்லானதற்கு பிறகு அடுத்த பக்கத்தில் நீங்கள் எழுதுங்க. பேப்பரை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. தினமும் 9 முறை நம்ம எழுதணும், அதுதாங்க கான்செப்ட். உங்களுடைய எல்லா வேலைகளையுமே நீங்கள் முடிச்சுட்டு ஃபைனலாக நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி மட்டும் தாங்க இதை எழுதணும். இதை எழுதி முடித்ததற்கு பிறகு நீங்கள் உடனடியாக தூங்கணும். அதை தவிர்த்து நீங்கள் மொபைல் எடுத்து பார்க்கறது, பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட பேசுறது, பாட்டு கேட்கறது, அல்லது எந்த ஒரு ஆக்டிவிட்டியிலும் நீங்கள் ஈடுபடக்கூடாது. ஸோ உங்களுடைய எல்லா வேலைகளையுமே நீங்கள் முடிச்சிருங்க. தூங்க போகிறதுக்கு 2 நிமிடங்களுக்கு முன்பு இதை எழுதினால் போதும். இதற்கு காரணம், தூங்குவதற்கு முன்பு உணர்வு பூர்வமாக நாம் நினைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது வேகமாக நம்முடைய ஆழ்மனதில் பதியும். சரி வாங்க, அந்த வார்த்தை என்னன்றதை பார்க்கலாம். நம்முடைய டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க, ஆகாஷா ஹியூஜ் கவுண்ட் ஃப்ளோ சம்ஹவ் நவ் டன். ஆகாஷா ஹியூஜ் கவுண்ட் ஃப்ளோ சம்ஹவ் நவ் டன். ஆகாஷா ஹியூஜ் கவுண்ட் ஃப்ளோ சம்ஹவ் நவ் டன். அவ்வளவுதாங்க, ரொம்பவுமே எளிமையான அதே நேரத்தில் சக்தி வாய்ந்த வார்த்தைகள் இவை. 9 முறை 9 டைம்ஸ் மட்டும்தாங்க நம்ம எழுத போகிறோம். அதனால் வேக வேகமாக எழுதாதீங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், உணர்வு பூர்வமாக நாம் நினைக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் நம்முடைய ஆழ்மனதில் வேகமாக பதியும். ஸோ ஒவ்வொரு முறையும் நீங்கள் எழுதும் பொழுது ரொம்பவுமே உணர்வு பூர்வமாக எழுதணும். பணம் உங்ககிட்ட நிறைய இருக்குன்ற அந்த தாட்டோட இந்த வார்த்தையை எழுதுங்க. இதை எழுதுவதனால நமக்கு பணம் வரப்போகுதுன்றதை காட்டிலும் ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கும் பணத்தை நினைச்சிட்டே இந்த வார்த்தையை எழுதுங்க. எந்த அளவிற்கு நீங்க சந்தோஷமாக பணம் உங்ககிட்ட இருக்குன்ற அந்த நிறைவான மனதுடன் எழுதும் பொழுது அதீதமான பணவரவு ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கையில உறுதியான நம்பிக்கையில இருக்கிறவங்களுக்கு அதிசயங்களும் அற்புதங்களும் தினம் தினம் நடந்துகிட்டே இருக்கும். சோ 9 முறை இதை நீங்க எழுதுற நேரத்துல அந்த அளவிற்கு சந்தோஷமா நீங்க ஒரு பெரும் பணக்காரராக உங்களை நினைச்சுக்கிட்டு எழுதுங்க. பணம் தொடர்பான அதிசயங்கள் நடப்பதை கண்கூடாக நீங்க பார்ப்பீங்க. எத்தனை நாளைக்கு இதை எழுதணும்னு கேட்டீங்கன்னா, வாழ்நாள் முழுவதுமே நமக்கு பணம் தேவை. சோ தினமுமே இதை நம்ம எழுதிட்டு வரணும். ஆனால் குறைந்தபட்சம் 1-2 மாதங்களுக்கு தொடர்ந்து நீங்க எழுதிக்கிட்டே வாங்க. பணவரவில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது உங்களுக்கே தெரியும். அதற்கு பிறகு நீங்களே கண்டினியூ பண்ணிடுவீங்க. இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த கிழமை எந்த நாள் வேணாலும் இதை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பெண்களாக இருந்தாலும் தீட்டு நேரத்திலும் இதை நீங்க எழுதலாம். குளிச்சுட்டு தான் எழுதணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. இந்த மெத்தடுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் கிடையாது. ஸோ டெய்லியுமே எந்த ஒரு பிரேக்கும் இல்லாமல் நீங்கள் எழுதிக்கிட்டே வாங்க. ஒரு நோட்புக் ஃபுல்லாயிடுச்சுன்னா இன்னொரு நோட்புக் வாங்கி நீங்கள் எழுதுங்க. பழைய நோட்புக்கை நீங்களே வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை எரிச்சிடுங்க. முடிந்தவரை வீட்டில் இருக்கும் நபர்களை தவிர்த்து வெளியாட்கள் யாரும் நீங்கள் எழுதி வச்சிருக்கிற அந்த நோட்புக்கை பார்க்காத மாதிரி வச்சுருங்க. பணம் சம்பாதிக்கிறவங்க மட்டும்தான் இதை எழுதணும்னு கிடையாதுங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய எந்த உறுப்பினர் வேணாலும் எழுதலாம். இன்னும் சொல்ல போனால் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களும் கூட தனித்தனியா நீங்க நோட்புக் வாங்கி இதை எழுதிட்டு வரலாம். ரொம்பவுமே எளிமையான மெத்தட் இது. குறைந்தபட்சம் 2 மாதங்களுக்கு இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.